ஆக இங்கே ஆதிபத்தியமும் காரகமும் சேர்ந்துகிட்டா கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன். சரி, இங்கே இவருக்கு திருமணம் ஆகலை, தாம்பத்திய சுகமே கிடைக்கல, புத்திரபாக்கியத்திற்கு வழி இல்லை, தசாபக்தி அமைப்புகள் ஒத்துழைக்கலை. இந்த தசாபக்தி இது எதுக்காக எடுத்தேன்னா, சுக்கரதசை நடக்குது 30 வயசுலேருந்து. ஆமாம், அது ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டாரு. ஏன்னா 15 வயசில் ஒரு பையனுக்கு சுக்கரதசை வந்துருச்சுன்னா அவ்வளோதான், சுக்கரன் வளர்த்துருந்தார்னா. இந்த கேஸெல்லாம் எங்கிட்ட வருது. ஒரு ஆண்களை விட பெண்கள் அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்காங்க. ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வந்த கேஸ், பிரின்ஸ்பல் ரூமில் தான் இருப்பாங்க, ரவுண்ட்ஸ் வருவாங்களா எனக்கு தெரியல. அந்த பிரின்ஸ்பல் எல்லா கதவும் ஜன்னலும் ஒழுங்காக சாத்தியிருக்குதா அப்படின்னு பார்த்து பார்க்குறதுக்காக ஸ்கூல் முடிஞ்சு 5வது நிமிஷம் ஒரு ரவுண்டு வருது, எல்லா ஜன்னலும் கதவும் சாத்தியிருக்காண்டு. 10ஆம் வகுப்பில் ஒரு மாணவனும் மாணவியும் முத்தம் படுத்து கொண்டு இருக்கிறார்கள். கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கப்புறம் இதில் என்ன ஒன்று கொடுமைனா, பியூன் பார்த்துருந்தாலும் டீச்சர் பார்த்துருந்தாலும் பிரச்சனை இல்லை, பார்த்தது யார், என்ன நடக்கும்? இதில் பெண்ணின் தாய் தகப்பன் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சவங்க, பெண்ணுக்கு என்ன தசை நடக்கும்? சுக்கரதசை. ஜோசியத்தை தான் வந்து ஆள முடியும், டாக்டர்கிட்ட போய் கூட ஆள முடியாது, ஜோசியத்தை தான் வந்து ஆள முடியும். டிசி கொடுத்துட்றாங்க பெண்ணுக்கு 10ஆம் வகுப்பு. என்ன வயசு? 14ஓ 15ஓ 15 வயசு. 15 வயது மாணவியை கிளாஸ் முடிஞ்ச உடனே திறந்து கிடக்கிற கதவு திறந்தே இருக்கு, ஒரு பையனோட முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. சரி, அந்த கிரகம் யார் கண்ணில் மாட்ட வைக்கிது? ரவுண்ட்ஸே, அந்த மாதிரி சொன்ன வார்த்தை, ரவுண்ட்ஸே வராத பிரின்சிபல் அன்னைக்கு கதவு ஜன்னல் மூடி இருக்கான்னு பார்க்கறதுக்கு வராங்க. இடையில் என்ன நடந்திருக்கும் கோச்சார ரீதியா? 7.5 சனி வருதா? இதை செய்ய வைக்கிறவர் சுக்கரன். 15 வயசில் இந்த ஆணுக்கு 30 வயசுலேருந்து, நம்முடைய கிரந்தங்களில் என்ன சொல்லப்படுது, 32 வயதிற்கு மேல் உடலும் காமமும் மனதும் உடலும் மனதும் காமத்திற்கு தயாராகும், காமத்தை வெல்லக்கூடிய 32 வயதிற்கு மேலே சுக்கரதசை வந்தால் தான் அவனுக்கு நல்லதுன்னு சொல்லுது. 15 வயசில் சுக்கரதசை வரக்கூடாது. ஏன்னா உடல் தயாராகலை, மனசும் தயாராகலை. ஒரு ஆணும் பெண்ணும் 14 வயசுலேயே காமத்துக்கு தயாரானாலும் மனம் இதாகலை இல்லையா, அந்த காமத்தை சக்ஸஸ் பண்ண முடியாது, அந்த காமத்தை மீற முடியாத ஒரு அமைப்பு இளம் வயசில் இருக்குது. அதனால தான் லவ்ன்ற பேரில் வேறு மாதிரி நம்ம எல்லோரும் அந்த வயசு தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். அந்த நம்ம யாருமே வானத்திலேருந்து பொத்துன்னு குதிச்சில்லை, நாமும் அந்த 10 பருவத்தை கடந்து தான் வந்திருக்கோம். ஆக ஜோதிடப்படி உடலும் மனதும் காமத்திற்கு தயாராக 30 வயதுக்கு மேலே வர்ற சுக்கரதசை தான் ஒருத்தனுக்கு பூரண யோகத்தை செய்யும். அப்போ கூட காமத்தை கொடுத்தே சுக்கரதசை வேலை செய்யும். அப்படி காமத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரதசை வந்தும் இவருக்கு கல்யாணம் ஆகலை, பாயிண்ட்டுக்கு இறுதியாக வந்துடுவேன், என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் பாயிண்ட்டுக்கு வரேன்னா, அப்படியும் இவருக்கு வந்து காமம் கிடைக்கல. ஏன்? அதை கொடுக்க இயலாத அளவிற்கு அந்த கிரகம் கெட்டு போயிடுச்சு. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? போயிடலாம் அடுத்ததுக்கு. அடுத்த சப்ஜெக்டு ஆயுள். திருமணம் முடிச்சிட்டோம், ஆயுள். அஸ்ட்ரோவிஷனில் யாருனா இருக்கிறீங்களா? அதில் நீங்கள் போட முடியுமா? ஆமாம், 26/7/2018 8:00 தஞ்சாவூர் போடணும்.
இந்த ஜாதகர் அப்பா இல்லை இறந்துட்டார். 26/7/2018 8:30. 26/7/2018 8:30 AM இந்த ஜாதகர் இறந்துட்டார். ஒரு பெண் 20 வயதில் இறந்துட்டார். ஆயுள் விஷயத்தை பற்றி பார்த்துருவோம். 26/7/2018 8:30 AM தஞ்சாவூர். ஃபீமேல். 26/7 போட்டிங்களா? 7. ஆஹா, நான் சொன்ன டேட் போடுங்க. 30 ஜனவரி நான் இங்கே போட்டேன். 26/7/2018 26/7/2018 இது ஒரு பெண்ணின் ஜாதகம். இறந்துட்டாங்க அவங்க. அவங்க இறந்த டேட்டு ஒரு ஆயுளை கணிப்பதற்கு கோச்சாரமும் அவசியம் தேவை. அது வந்து ரொம்ப முக்கியம். 26/7/2018 8:30 AM தஞ்சாவூர். ஆயுளை கவனிப்பதற்கு கோச்சாரம் அவசியம். சென்னா ஜோதக ஜோதிடர் அடுத்து அதிகமாக வர்றது உடல்நலக் கோளாறு, வயசானவர், இவங்க எவ்வளோ நாள் இருப்பாங்க, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிறேன், 10 லட்சம் கேட்குறாங்க, 20 லட்சம் கேட்குறாங்க, ஜோதிடர் கன்சல்டேஷன் அவசியம்னு தெரியுது. செலவு பண்ணால் பிழைப்பாரா? செலவு பண்ணால் பிழைப்பாரா அப்படின்ற அமைப்பு. இவங்க இறந்துட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் அனலைஸ் பண்ணுங்கள். கொச்சார கட்டத்தை பாருங்கள், ஆயுள் எப்படின்னு பாருங்கள். கொச்சாரத்தையும் ஜனன சக்கரத்தையும் ஏன் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லெக்சர் கொடுக்குறேன். என்னோடய லெக்சரை காதுகளில் வாங்கிக்கிட்டு கவனத்தை வந்து ஏன் இந்த பெண்மணி இளம் வயதில் ஒரு 20 வயதில் இறந்தாங்கன்ற சில விதிகளுக்கு முயற்சி பண்ணுங்க. மீதம் நான் சொல்கிறேன். இந்த அமைப்பின்படி ஏன் இப்படி நடந்தது, அந்த இந்த கோச்சாரம்ன்றது நான் அடிக்கடி இதுக்கு தான் சொல்லுவேன். நான் இதுக்கு முந்தின ஒரு மணி நேரத்துக்கு முந்தின இதில் இதை பற்றி தான் சொன்னேன். என்ன நான் சொன்னேன்? உங்களுக்கு நிலையான பிறந்த ஜாதகத்தையும் மாறிக்கொண்டே இருக்கின்ற இன்றைய கோச்சார நிலையையும் வைத்துத்தான் ஜோதிடம் கணிக்கப்பட வேண்டும், உறுதி செய்யப்பட வேண்டும், சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அந்த அமைப்பு இதற்கு கண்டிப்பாக பொருந்தும். கோச்சாரம் வந்து மிக மிக அத்தியாவசியமானது. கோச்சாரமும் ஜனனமும் 2 தண்டவாளம். அந்த 2 தண்டவாளத்தில் தான் ட்ரெயின் போக முடியும், பலன் என்கின்ற ட்ரெயின் போக முடியும். ஆக இந்த அமைப்பில் அப்படியே என்னுடைய இதை கேட்டுக்கிட்டே, இது எதுக்குன்னா ஜோதிடர்னு வரும்போது நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான கேள்வி கூறுவாங்க. ஒரு நேரங்களில் மாலை முதல்ல நான் பதில் கொடுக்க ஆரம்பித்து ஒரு 3.5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. 4 வருஷம் முடிஞ்சு 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாலை முதல்ல ஆதி கட்டங்களில் வந்து நிறைய கேள்விகள் வரும். நான் எப்போது இறப்பேன், இந்த 80 வயசு 70 வயசு தாண்டினவங்கலாம், அதில் ஒரு 4-5 பேருக்கெல்லாம் நான் பதில் சொல்லியிருக்கிறேன். அது ஒரு நூல்லையும் எழுதியிருக்கிறேன், ஜோதிடமன தேவராசன் கட்டுரையில் கூட எழுதியிருக்கிறேன். அதற்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கணக்கான கடிதங்கள் முழுக்க முழுக்க நான் எப்போ சொல்லுவேன், நான் எப்போ சாவேன், நான் எப்போ சாவேன்னு வந்ததுனால தான் அதை இந்த ஆயுளை பற்றி சொல்கிறதே நிறுத்தினேன். கொஞ்சம் முயற்சி பண்ணால் ஆயுளும் ஜனனமும் மரணமும் பரம்பொருளோட கையில் மட்டும்தான் இருக்குது. ஜோசியம் என்றைக்குமே மனுஷன்தான். ஜோசியம் ஜோசியனாக மட்டுமே இருக்க முடியும், கடவுளாக மாறவே முடியாது. ஒரு சில கணக்குகளை வச்சு சொல்ல முடியும். ஒரு தடவை நான் ஜோதிடமன தேவரகசியம் நூல்லையே நான் எழுதியிருக்கிற மாதிரி ஒரு 84 வயது பெரியவர் ஜோசியம் அறிஞ்சவர், அவர் ஜோதிடராக கூட இருக்கக்கூடும். நான் வந்து இந்த அமைப்பின்படி இந்த அமைப்பில், அதாவது சிம்ம லக்னமாகி ராகு குரு காம்பினேஷனில் இந்த வயசில் நான் இப்போ இறப்பேன், இது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு மாலை மலரில் கேள்வி கேட்டிருந்தார். அப்போ அந்த கேள்விக்கு நான் என்ன பதில் கொடுத்துருந்தேன், ஐயா நீங்கள் வந்து
இதை இப்படி கால்குலேஷன் போட்டிருக்கிறீங்க. தான் பார்க்கும் கிரகத்தின் பலனை ராகு கேதுக்களே எடுத்து செய்யும் அப்படிங்கிற அமைப்பின்படி நீங்கள் குறிப்பிட்ட அந்த நாளுக்கு 4.5 மாதங்களுக்கு முன்பாகவே நீங்கள் இறந்து விடுவீர்கள் அப்படின்னு நான் மாலை மலரில் பதில் கொடுத்துருந்தேன். இந்த பதிலை வந்து அந்த 84 வயது பெரியவர் அப்படியே கட் பண்ணி டைரியில் ஒட்டி, குருஜி சொன்ன இந்த காலகட்டத்தில் நான் இறந்துட்டா என்னுடைய நன்றியை குடும்பத்தினார் போய் அவருக்கு சொல்லணும் அப்படின்னு எழுதி டைரியில் வெட்டி ஒட்டிட்டு இறந்து போயிட்டார். அவர் இறந்து 3-4 மாதங்களுக்கு பிறகு அந்த டைரியை தற்செயலாக பார்த்த அந்த குடும்பத்தினர் ஒட்டு மொத்தமாக என்கிட்ட வந்து அந்த டைரியவும் காட்டி, அதில் குருஜிக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள்லாம் அவர் எழுந்தார். அந்த டைரியை கொண்டு வந்து காட்டி என்கிட்ட வந்து இப்படிலாம் இது இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. ஆக இந்த அமைப்பு ஆயுளை கணிப்பது அப்படின்றது வந்து ஒரு சில விதிகளின்படி, ஆயுளை கணிப்பது அப்படிங்கிறது ஒரு சில விதிகளின்படி சில நிலைகளில் முடியும் தான். இது ஒரு அற்பாயுள் ஜாதகம். இப்போ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலாம். கோட்சாரத்தையும் இதையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? இந்த பெண் இறந்துட்டார், யாராவது அந்த விதிகளை 8ஆம் பாவம் லக்னம் ஆயுள் காரகன் சனி என்ன விதிகளை அங்கேயும் இங்கேயும் கனெக்ட் பண்ணுவீங்க, ஏதாவது ஒன்றில் சொல்லுங்கள். இது மரண நாள், இது மரண ஜாதகம், மரணத்தில் மரணம் அடைஞ்சவருடைய ஜாதகம். என்ன எப்படி வந்து என்ன கிரக நிலையால அவங்க இறந்துருப்பாங்க? ஆயுள் ஸ்தானத்தை சனி செவ்வாய் பார்க்குறது மகா இதான விஷயம், ரொம்ப சென்சிட்டிவ். கரெக்ட். சரி, ஏன் சார் பார்க்குறாருன்னு சொன்னீங்கள்ல, அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள். ஏன், அதாவது ஏன்னா காரணம் என்ன? அதனால தான் அதை சொல்லிடுறேன். அதாவது பாபகிரகங்கள் பார்த்த பாவம் கிடும். கரெக்ட், அப்படி சொல்லுங்கள். அதாவது பாபகிரகங்களான சனியும் செவ்வாயும் மேலே வந்துடுங்க, அந்த அந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. இந்த பாயிண்ட் இங்கே பொருந்துதா பாருங்கள். ஒரு பாவகம் ஒரு கிரகத்தோடு சனி செவ்வாய் ராகு மூவரும் தொடர்பு கொண்டால் அந்த நலிவடையும். இந்த பாயிண்ட் நான் என்ன சொன்னேன், எல்லா விதிகளுக்கும் பொருந்தும் சொன்னா அவர் வாயில் வந்துருச்சு. 8ஆம் பாவகத்தை யார் பார்க்குறா? சனி செவ்வாய் பார்க்குறா. சரி, அடுத்த பாயிண்ட்டை யார் நான் வாங்க? கரெக்ட். அடுத்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொருதாக சொன்னால் போகிறோம், எல்லாரும் எல்லாத்தையும் சொல்ல முடியும்னு இது கிடையாது. அதுக்கு தான் ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், கோட்சார்த்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், பிறந்த ஜாதகத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த பெண் 20 வயதில் ஏன் இறந்தார், எப்படி இறந்தார்ன்றதெல்லாம் இன்னொரு கிளாஸுகள்லாம் வேறு இதுலையாவது பார்த்துக்கலாம். ஏன் இறந்தார், ஒரு ஆயுள் பாவத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக. கோட்சாரத்தையும் கனெக்ட் பண்ணால் தான் கோட்சாரம் இல்லாமல் துல்லியமாக மரணத்தை சொல்ல முடியாது, எந்த சம்பவத்தையும் சொல்ல முடியாது. சில பேர் என்ன நினைக்கிறீங்க, சில பேர் என்ன லெக்சர் பண்ணுறீங்க, சில பேர் என்ன இது பண்ணுறீங்க, பிறப்பு ஜாதகத்தில் அனைத்தும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. தப்பு இல்லை, பிறப்பு ஜாதகத்திலையும் நடக்கும் கோட்சாரத்திலையும் சேர்த்து தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதுக்கு தான் நான் அந்த நிலை இயக்கம்ன்றதை சொன்னேன். சரியான பாயிண்ட்டு, கெட்டு போயிட்டார். அதுக்கு என்ன அர்த்தம், அட்டமாதிரி சார்த்தம். வெரி குட், இருள். கரெக்டு. ஒவ்வொன்றா வாங்க, இதெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன், நான் எழுதியிருக்கிறதான் சொல்கிறீங்க, ஒவ்வொன்றா வாங்க. சரி, மிகவும் சரி. 8, 6, 8னா என்ன? மாரகம், மரணம், மரணத்துக்கு நிகரான துன்பம், அசிங்கம், கேவலம். அசிங்கம் நடக்குமா கேவலம் நடக்குமா? முகம் இருளாயிடுச்சுன்னு சொன்னேன், அசிங்கம் நடக்குமா கேவலம் நடக்குமா? அது அடுத்தடுத்த உள் செட்ட உள் நுணுக்கங்களுக்குள்ளே போக வேண்டியது. 8ஆம் அதிபதியோட சாரம், இருள் கிரகங்களுடைய தொடர்பு, லக்னம், ராசி எல்லாத்துக்கும். அடுத்து சரி, நான் நினைக்கிற கேள்வியை கோட்சாரத்தில் யாருமே சொல்லலையே. அடுத்து முழுமை, யாருமே என் புத்தகத்தை படிக்கலையா அல்லது படித்த மாதிரி சும்மா வாங்கி தான் வச்சிருக்கிறீங்களா? யாருமே இங்கே வரலையே, என்ன சரியா? ஏன் வரமாட்டேன்றீங்க சொல்லுங்க. கோட்சாரத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறார்? ஆ, அதையும் சொல்ல மாட்டேன்றீங்க, ஏன் முழுங்குறீங்க? இந்த பெண்ணின் ஆயுள் ஸ்தானாதிபதி யார்? அந்த புதன் இங்கே எப்படி இருக்கிறார்?
கெட்டு போயிட்டார் இல்லையா. ஒரு இருள் கிரகத்தோடு அந்த கோச்சார நிலைமையில் இந்த பெண்ணின் பிறப்பு ஆயுள் ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறார், கெட்டு போயிட்டார் இல்லையா. இது மிக முக்கியமான பாயிண்ட் இல்லையா, ஏன் அதை யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க, என்ன தயக்கம் அது. ஆயுள் ஸ்தானாதிபதியாகிய புதன் இங்கே வந்து படு பலவீனம், கடகம் அவருக்கு பிடிச்ச விடா. கடகம் அவருக்கு பிடிக்காத வீடு, கடகம் பகை வீடு. கடகத்தில் இருக்கிற புதன் பகை, ஏழரச்சனி அஷ்டமச்சனின்றது உண்மைதான், ஆனால் கடகத்தில் இருக்கிற புதன் ராகுவோடு இணைந்து இருள் கிரகத்தோடு இருக்கிறார், கடுமையான இருள் அமைப்பில் இருக்கிறார். ஒரு மனிதரின் ஆயுள் முடிவின் போது கோட்சாரத்தில் லக்னாதிபதியோ அட்டமாதிபதியோ கெட்டிருப்பாங்கன்னு ஏதோ ஒன்று எழுதியிருக்கிறேன், லக்னாதிபதியோ அட்டமாதிபதியோ நிச்சயமாக கெட்டிருப்பார்கள். இங்கே அப்படியே வாங்க, எட்டாம் இடம் கெட்டுப்போச்சு இல்லையா, அவர் சொன்ன மாதிரி சனி செவ்வா தொடர்புகள் வந்துருச்சு, ஆயுள் அப்படி ஒன்றும் பலவீனமாக இல்லை, எட்டாம் இடம் கெட்டுப்போச்சு. லக்னமே என்னவா இருக்கு, செவ்வாயின் தொடர்பில் ராகு கேதுக்களோட அமைப்பில் எல்லாம் லக்னாதிபதி சுபத்துவம் இல்லாமல் இருக்கிறார். இப்போ இது இது புரியுதா இல்லை வேற ஏதாவது சந்தேகங்கள் இதில் இருக்கா, எது ஆமாம் பரிவர்த்தனை இருக்கு, அது ரெண்டாவது. சரி மாறக எந்த ஸ்தானத்தோட பரிவர்த்தனை, சரி பரிவர்த்தனை ஆனதுக்கு, சரி பதிலை நீங்கள் தான் சொல்லணும், பரிவர்த்தனை ஆகிருக்கிறார், பரிவர்த்தனை ஆனதுக்கு பிறகு நிலைமை என்ன, பரிவர்த்தனை ஆகியே இருக்க வேண்டாம், திக்பலம் தான். ஆயுளுக்கு எப்படி, எட்டாம் இடத்தை பார்க்குறாரா, பரிவர்த்தனை இங்கே ஆகியிருக்க வேண்டாம், ஏன் பரிவர்த்தனையின் மூலமா அவர் செவ்வாய் ராகு கனெக்ட் ஆகிறார். பரிவர்த்தனை வந்த உடனே பரிவர்த்தனையோட அப்படியே மைண்ட்ல வந்து கும்ப சனின்னு ஏத்திக்கங்க, அந்த கும்ப சனி என்ன நிலைமையில் இருக்கிறார், செவ்வாயோட சேர்ந்து ராகுவோட இருக்கிறார். ஒரு பாவகம், ஒரு கிரகம் சனி செவ்வாய் ராகு, சரி பரிவர்த்தனை குருவத்திக்கு அங்கே போடுங்க, சனி செவ்வாய் ராகு லக்னத்தோட தொடர்பு கொண்டாங்கல்ல, லக்னம் தானே ஆயில குறிக்குது, அது ரெண்டாவது, அது அது கரெக்டு, அதுதான் அதுதான் உண்மை பாயிண்ட் அதுதான். ஆனால் அவர் பரிவர்த்தனைன்னு சொன்னதுனால அதை கொண்டு வந்தேன். இங்கே இந்த இந்த பாயிண்ட்டை எழுதும்போது என்ன சொன்னேன், மிக முக்கிய ஒரு விதியை சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க, இந்த விதியை எல்லாத்தையோடையும் கனெக்ட் பண்ணலான்னு சொன்னேன். இங்கே கனெக்ட் ஆகுதா, பரிவர்த்தனை ஆயிடுச்சு, பரிவர்த்தனை ஆனது தான் உண்மையான நிலைமைன்னு சொன்னேன். பரிவர்த்தனைனால என்ன இருக்குது, லக்னத்தில் சனியே இருந்தாலும் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் நல்லதில்லைன்னு சொல்கிறேன், நல்லதில்லைன்னு சொல்கிறேன். அப்போ இந்த லக்னத்தோடு என்ன பரிவர்த்தனைக்கு பிறகு நிலைமை என்ன, சனி செவ்வாய் ராகு மூணு பேர் இதோடு இருக்கிறாங்க, லக்னத்தோடு இருக்கிறாங்க. லக்னம்ன்றது என்ன, உங்கள் உயிர், உங்களுடைய உடல், உங்களுடைய சிந்தனை, கரெக்டாக இருந்துச்சா. அடுத்து கொண்டு வாங்க மாரகாதிபதி, மாரகாதிபதியோட தசாபுக்திகள் வந்துடுதா, கோட்சாரத்துக்கு வாங்க. இப்போ இந்த இந்த ஜாதகத்தை ஆயுள் நோயில் இருந்த ஜாதகம், விபத்துனா நம்ம சொல்ல முடியாதுன்னு வைங்க, விபத்துனா கூட சாகப்பிழைக்க கிடந்தால் சொல்லலாம், உடனே இறந்துட்டாங்கன்னா சொல்ல முடியாது, ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்னு வந்தால் சொல்ல முடியும். இப்போ இது நோயினால் இறந்த ஜாதகம். இப்போ வந்து இந்த ஜாதகர் பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரா, ஜோசியன் வந்து தர்ம சங்கடமாக இருக்கிற துல்லியமாக சொல்ல வேண்டிய இடங்களில் இது ஒன்று. எப்படி வருவாங்க, பெரும்பாலும் எப்படி வருவாங்கன்னா, 20 லட்சரூபா கட்டட்டும் கட்டுங்க, 30 லட்சரூபா கட்டுங்க, 10 லட்சரூபா கட்டுங்க, அப்போ கூட 10% தான், 20% கேரண்டி தரமாட்டோம், இதே முடிவெடுக்க முடியாத தடுமாறுகின்ற ஒரு நிலைமை, டாக்டரையும் நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவர் கடவுள் இல்லை, பிழைத்தாலும் பிழைக்கலாம் பிழைக்காவிட்டாமலும் போகலாம். அந்த நேரத்தில் பிழைக்காக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைவிட்டுற மாட்டோம், நம்முடைய நம்முடைய ரத்த சொந்தத்தை நம்ம கைவிடுவோமா, கூடுமான வரைக்கும் போனால் போகுதுன்னு முயற்சி பண்ணத்தான் பார்ப்போம். அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் யாரோ ஒருத்தர் சொல்லலாம், என்ன சொல்லலாம், ஜோசியத்தை எதுவும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மாதிரி காலகட்டங்களில் நோயில் எப்போ வருவாங்க, சார் ஒரு 20 லட்சரூபா ஆகும்னு சொல்கிறாங்க, பண்ணலான்னா இது இப்போ நமக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம், எப்படி இறந்து போவார்னு சொல்ல முடியுமா, 20 லட்சம் முக்கியமா உயிர் முக்கியமா. ஒரு சின்ன இது, ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு ஃபோன் வருது, இந்த வீடியோ அந்த சம்மந்தப்பட்டவங்க கூட பார்க்கலாம், திரிகோணமலையில் அவர் ஒரு புகழ்பெற்ற லாயர், திரிகோணமலையில் அவர் ஒரு லாயரு,
ஒரு நாலஞ்சு, இதெல்லாம் வந்து அவங்களே சொல்கிறது தான். ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கேட்டோம், ரொம்ப சாக பழக்கே கிடந்தார், 70 வயசு, 40 லட்சம் ரூபாய், அது ரெண்டாவது, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சாக பழக்கே கிடந்தார். நாங்கள் உங்ககிட்ட ஜோதிடம் கேட்டோம், இவர் இறக்க மாட்டார், 4 வருடத்திற்கு பிறகு தான் இவருக்கு ஆயுள் குற்றம் இருக்கிறது. ஸ்ரீலங்கக்காரங்க ரொம்ப அழகாக பேசுவாங்க, செவ்வாய் தோஷம்னு சொல்ல மாட்டாங்க, செவ்வாய் குற்றம்னு சொல்லுவாங்க, ஆயுள் தோஷம்னு சொல்ல மாட்டாங்க, ஆயுள் குற்றம்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காக்காரங்க தான் உண்மையான தமிழை பேசுகிறவங்க. திருவண்ணாமலையிலிருந்து இவர் ஒரு லாயராக இருக்கிறாரு, 70 வயதாகிவிட்டது, இவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, பிழைப்பாரா மாட்டாரா, இல்லை கண்டிப்பாக பழைச்சிக்குவார். 4 வருடங்களுக்கு பிறகு அவருக்கு, 4 வருடங்களுக்கு பிறகு போன ஜனவரி, கிட்டத்தட்ட இது நடந்து 10 மாதம் ஆச்சு, போன ஜனவரியில் திரும்பி, நீங்கள் 4 வருடம்னு சொன்னீங்க, அப்போது நீங்கள் சொன்ன மாதிரியே ஐசியூவில் சாக பழக்கே கிடந்தவர் பிழைச்சிக்கிட்டாரு, இப்போ 4 வருஷம் ஆச்சு, இப்போ இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 40 லட்சம் ரூபா கேட்குறாங்க. இப்போ அந்த 40 லட்சத்தை நாங்கள் பண்ணுறது கூட தயாராக தான் இருக்கிறோம், ஆனாலும் நீங்கள் அந்த 4 வருடம்னு முன்னாடியே சொன்னீங்களே, அது அப்படியே கரெக்டாகவே நடந்ததே. ஒரு 70 வயது தாண்டியவருக்கு வந்து ஆயில சொல்கிறதுல ஒன்றும் சங்கடங்கள் பெருசெல்லாம் ஒன்றும் இல்லையே. இப்போ 20 வயசு பொண்ணு இறந்து போவாளான்னா மனம் சங்கடப்படும். அப்போ நான் சொல்கிறேன், ஜனவரி மாதம் 27ஆம் தேதி, கேள்விகளில் கூட சில நேரத்தில் ஒரு தடவை ஜூலை மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் செலவு பண்ண தேவை இருக்காது அப்படின்னு ஒருத்தருக்கு பதில் கொடுத்துருந்தேன், அதோட ரிலேட்டட் தான் இதுவும். ஜனவரி மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு ஒன்றும் சொல்வதற்கில்லை, நான் மரணம்னு சொல்ல மாட்டேன், ஒன்றும் சொல்வதற்கில்லை. அன்றைக்கி நைட்டே ஃபோன் வந்துருச்சு, ஜனவரி மாதம் நீங்கள் சொன்ன அதே தேதியில் 5 மணிக்கு அவர் இறந்து போனார்னு. ஆக சில நிலைகளில் இது கோட்சாரம், இந்த கோட்சார அமைப்பு அங்கே ஜனனத்தோடு ஒத்து போகும்போது ஜஸ்ட் கால்குலேஷன்ஸ், 2 2 4 ஒரு ஆயில வந்து நிச்சயமாக. அந்த இப்போ உங்கள் வாயிலிருந்து தான், இப்போ பாருங்கள், கிளாஸை இப்போ நான் நடத்தலை, நீங்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, நல்லா புரியுதா? நேற்று இருந்த கிளாஸ் வேறு, இன்றைக்கி இருக்கிற கிளாஸ் வேறு, நான் கேள்வியை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதிலை நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நல்லா உணர்ந்து பாருங்கள், உங்களை நான் நல்லா ஏமாற்றிட்டேன், உங்களை நல்லா ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன், நான் கேள்வியை மட்டும் கேட்டு பதிலை உங்ககிட்டே, நீங்கள் தான் இப்போ கிளாஸை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இழுத்த இழுப்புக்கு தான் இப்போ நான் வந்துக்கிட்டு இருக்கேன், எல்லோரும் நீங்கள் தான் பதில் சொல்கிறீங்க. மேலே ஒரு பதில் தெரியாத போது மேலே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், புரியுதா? ஒரு ஆயுளுக்கு அங்கே ஒரு விதியை எழுதி போட்டுட்டேன், ஒரு பாவகம் அல்லது கிரகத்தோடு சனி செவ்வாயிராக மூவரும் தொடர்பு கொண்டால் அது நலிவடையும். அந்த விதியை எழுதி போடும்போது என்ன சொன்னேன், இந்த விதி அத்தனை பாவகங்களுக்கும் பொருந்தும்னு சொன்னேன். அப்போ இந்த பெண்ணின் 20 வயதில் அற்பாயுள்ள இறந்து போன இந்த பெண்ணின் ஜாதகத்தில் பரிவர்த்தனையின் மூலமாக செவ்வாய் சனி ராகு மூவரும் லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறாங்க. அப்போ அந்த மூவரும் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் மாரகாதிபதி பாதகாதிபதி அட்டமாதிபதி தசை நடக்காமல் யோக தசை நடந்தால் என்ன நடக்கும்? ஒரு வகையில் கரெக்டு தான், பாதகாதிபதி மாரகாதிபதி அட்டமாதிபதி தசை நடக்காமல் யோக தசை நடந்தால் என்ன நடக்கும்? உயிர் இருக்கும். கரெக்ட், யார் அது? கரெக்ட், உயிர் இருக்கும், பெண்ணாக இருக்காது. இந்த பெண்ணு ஏன் பிறந்தது? அதாவது அந்த இயல்புக்கு மாறான அசிங்கம், கேவலமாக செத்தே போயிருக்கலான்ற மாதிரியான விஷயங்கள், புரியுதா? அதே தான், அதை எப்படி வேணாலும் கொண்டு வந்துங்க, அதுக்காக வந்து அதை காரகத்தோடு பொருத்தி பார்க்கணும், என்ன தசை நடக்குது, கீழ்த்தரமான திசைகள் நடக்குதா, அல்லது வேறு விதமான மன அழுத்தம் தரக்கூடிய தசை. பாரகாதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதி அட்டமாதிபதி நடக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன நடக்குது? உயிர் பறிக்கப்படுகிறது. அந்த உயிர் பறிக்கப்படாமல் உயிர் சரி பெட்ரிட்டனாக கூட இருக்கலாம், உயிர் மட்டும் தங்கி உடல் இயங்காத நிலைமையில் இருக்கலாம், உடல் வேறு விதமாக உபயோகப்படுகின்ற நிலைமையில் இருக்கலாம், மன அழுத்தம் இருக்கலாம், அது என்னவா இருக்குன்றதுக்கு 1000 விதிகள் இருக்கே, எதை நீங்கள் சொல்லுவீங்க அந்த பர்டிகுலராக பார்த்து சொல்லணும். இப்போ புரிஞ்சிச்சா? அடுத்ததுக்கு போகலாமா? அல்ல, லஞ்சுக்கு போயிடலாமா? ஆரோக்கிய ஸ்தானத்தை ஒரு வகையில் சனி செவ்வாய் பார்க்கறது நல்லது, பாபத்துவமாகி பார்க்கறது சுபத்துவமாகி பார்க்கறது. லஞ்சுக்கு பிறகு வேணா விளக்குறேன், லஞ்ச் இப்போ விட்டுறோமா? நான் இன்னொரு இது பார்த்துடலாமா? இன்னும் ஒன்று பார்த்துடலாம். ஓகே, வெரி குட்.
சரி, அப்ப இதுல வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிழைப்பாரா இல்லையானா? அடுத்து என்ன கொண்டு வந்திருக்கிறேன்னு தெரியலையே. ரெண்டு பன்னெண்டு 2015. ரெண்டு பன்னிரெண்டு 2015 பத்து 15 ஏஎம் சென்னை. கோட்சாரம் போடுங்க. இப்போ மரணத்தை எப்படி கணிக்கிறதுன்றத புரிஞ்சுக்கிட்டாலே ஆயுள் நீட்டிப்பு புரியும் இல்லையா? மரணம் தானே கொஞ்சம் கஷ்டம். மரணத்தை எப்படி கணிக்கிறது அப்படின்றத வச்சே ஆயுள் ஆயுள் பிழைப்பாரான்றதை சொல்லிட முடியும். அதனாலேயே இது வந்து 19 வயசில் இறந்து போனாங்க. இப்போ இந்த செவ்வாதச புதன் பக்தின்றது எளிமையாக விளங்கும். செவ்வாதச புதன் பக்தினா என்ன? விருச்சிக லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி எட்டாம் ஆறு எட்டு கூடியவர்கள் தசாபக்தி. ஆறு ஆறு எட்டு வந்துடுதுல்ல. செவதச புதன் பக்தியில் மரணம், புதன் அட்டமாதிபதி, செவ்வா லக்ன ஆறாம் அதிபதி ஒரு பகுதியில். இப்போ அந்த கோச்சார டேட்டா இங்கே வந்துருச்சு. இந்த ஆண் மரணம் அடைந்த நாள் பிரெயின் டியூமர், மூளை பிரெயின் டியூமரில் நல்லா இருந்த பையன் 20 நாள் ஒரு மாதத்துக்குள்ள தவிர்க்க முடியாமல் மரணம். சரி, இப்போ ஒரு பெரிய ரூலெல்லாம் சொல்லி விளக்குனேன். இங்கே ஒரு டேஸ் கொடுத்துருக்குறேன். இந்த மரணம் அடைந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே நட்சத்திரம் என்னவா இருக்கும்? மாங்கு 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 மாங்குன்னு நான் கத்துனதெல்லாம் வேஸ்ட். சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து சரியான பதில் வருது. கேட்ட நட்சத்திரம் இவ்வளவு நேரம் அதை பத்தி சொல்லியிருக்கிறேன். கோச்சாரத்தை கொடுத்துட்டேன், 2015 கொடுத்துட்டேன். 2015 எந்த ராசி நல்லா இல்லைன்றத புரிஞ்சிருக்கணும். கிளாஸ்ல வரல சரியான பதில், வெளியில வருது. அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே நட்சத்திரம்னு டேஷ் போட்டுட்டேன். எத்தனையோ சம்பவங்களை சொன்னேன். மன அழுத்தம், ஒரு ஜென்மச்சனி நடக்கும்போது தான் மன அழுத்தம் வரணும்னு சொன்னேன். பர்டிகுலராக கேட்ட நட்சத்திரத்தையாக சொன்னேன். எடுத்தவொடனே வாயிலிருந்து என்ன வந்திருக்கணும்? அவிட்டம்னு ஏன் சொன்னீங்க? அதுக்கு காரணம் என்கிட்ட சொல்லி ஆகணும். எந்திரிச்சு நின்று சொல்லுங்க. நீங்கள் 1000 சரியாக சொன்னாலும் நான் வந்து அதை கண்டுக்கவே மாட்டேன். அதற்காகத்தான் நீங்கள் இந்த கிளாஸுக்கு வந்திருக்கிறீங்க. ஆனால் ஒன்று தப்பாக சொன்னீங்கன்னா நான் அதை பெருசாக எடுத்துக்குவேன். தயாராகலை. நீங்கள் 100 நெகட்டிவ் மார்க்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் அந்த கேள்வியை அட்டன் பண்ணாமே போயிருக்கலாம், பாஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க 10 சரியா சொன்னாலே என் மனசுல பதியாது. ஆனா ஒன்னு நெகட்டிவா சொன்னீங்கன்னா அது எனக்கு காலங்காலத்துக்கும் பதியும். ஏன்னா நான் இங்க முட்டாள் ஆயிடுவேன். நான் வாத்தியாரே கிடையாது. நான் சொல்லிக் கொடுக்கறதே வேஸ்ட். பின்ன எதுக்கு காசு கொடுத்து வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க? இவ்வளவு சொல்லியிருக்கிறேன். கேட்டை நட்சத்திரம் மன அழுத்தம் உள்ள காலகட்டங்கள்ல இருந்தது. நான் தான் தெளிவா சொன்னேன், 2015 இருந்து எந்த கேட்டை நட்சத்திரக்காரரும் நல்லா இல்லை. அதை என்னால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும். வேத ஜோதிடம் என்றைக்குமே பொய்க்காது.
வயது 40 வயதுகளில் இருக்கிற எந்த கேட்டை நட்சத்திரக்காரரும் 2015 2017 முழுக்க நல்லா இல்லை. ஆமாம், அனுஷம் கேச்சேன். அதான் அது வந்து அனுஷம் 3 நட்சத்திரத்தில் 2 நட்சத்திரம் தான் இருக்குது. விசாக 4ஆம் பாதம், கால் பாதம் மட்டும்தான், தலை உடம்பு எல்லாமே இதில் போயிடுது, துலாத்தில் போயிடுது. அப்போ அதில் வந்து பாதிப்புகள் குறைவாக தான். 3 நட்சத்திரத்தை பாருங்க, 2013-14 அனுஷ நட்சத்திரக்காரன் செத்து பொழைச்சான். 15-16 கேட்ட நட்சத்திரம் ட்ராவல் தானே. அப்படியே வந்து இப்போ வந்து நவம்பர் 24 பிறகு கேட்டை நட்சத்திரக்காரர்கள் முழுமையான ரிலீஸ் ஆக போகிறாங்கன்னு சொல்கிறேன். இந்த நவம்பர் 24 முழுமையாக ரிலீஸ் ஆவாங்க அப்படின்னு நான் கோட்சாரத்தில் இது டிவிகளில் சொல்கிறதுக்கு காரணம் என்ன, கேட்டை நட்சத்திரத்தின் அடுத்த நட்சத்திரமான மூலத்தில் இருந்து அவர் வெளியே போகிறார். ஏங்க, ஒரு ரவுடி பைய உங்களை அடிக்க வர்றான், அல்லது ஒரு ரவுடி பைய உங்களை அடிச்சுட்டு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான், அவன் அவ்வளோ தூரம் கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் உங்களுக்கு பயம் இருந்துக்கிட்டு தானே இருக்கும், இருக்குமா இருக்காதா? திரும்பி வந்து மறுபடியும் அடித்தானா என்ன பண்ணுறது? ஒரு ஒரு கிரக உண்மையை, கிரக நிலைமையை மனித உணர்வு எண்ணங்களாக புரிஞ்சுக்கங்களேன். ரவுடி பைய யாருமே இல்லாத ஒரு தெருவில் வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு ரவுடி பைய வந்து அடிச்சுட்டு திரும்பி அவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கான், கண்ணுக்கறியிற தூரம் வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்களா? அந்த தெருமுனை உங்கள் பார்வை திரும்புகிற வரைக்கும் பக்கு பக்குன்னு தான் இருக்கும், திரும்பி வந்து ரெண்டு போடு போட்டானா என்ன பண்ணுறது? இருக்குமா இருக்காதா? கேட்ட நட்சத்திரத்தை உதச்சி மிதித்து உடச்சிக்கிட்டே இப்போ மூல நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்கிறார். மூல நட்சத்திரத்திலிருந்து என்னைக்கு வெளியே போகிறாரோ அவர் அன்றைக்கி திருமணம் திரும்பிட்டார். அதுதான், அதை வேற மாதிரி தீரியை ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இருள் விலகி கொண்டே போகிறது. கேட்ட நட்சத்திரத்திலே இருக்கும்போது, அந்த நட்சத்திரத்திலே இருக்கும்போது அந்த இருள் பூரணமாக, நீங்கள் குகைக்குள்ளே இருந்த மாதிரி கும்மிருட்டாக இருந்தது, அப்படியே அந்த கேட்ட நட்சத்திரத்திலிருந்து வெளியே போய்கிட்டே இருக்கும்போது அந்த அந்த இருள் விலகிக்கிட்டே போகுது. மூல நட்சத்திரத்திட்ட போகும்போது கிட்டத்தட்ட முக்கால்வாசி இருள் விலகிடுச்சு. என்றைக்கு பாதசனியாக விலகுதோ முழுசாக விலகிடுச்சு. சரி, அப்போ இதை 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 பார்த்துருவோம். அப்போ இதில் வந்து ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக குறிக்கிறேன்னா, ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி அனைத்து டூல்ஸும் வேணும். அந்த காலத்தில் ஜோதிட மகான்கள் பெரியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப ஜோதிடம், குடும்ப ஜாதகம் பார்க்க சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? குடும்பம் தான், காம்பினேஷன்ஸ் தான். இப்போ இந்த இந்த பையன் இறந்ததுனால இவன் சந்தோஷமாக இறந்து போயிட்டாங்க, அதான் உண்மை. இவன் சந்தோஷமாக இறந்து போயிட்டான், அடுத்த பிறவிக்கு, அடுத்த ஜென்மாவத்துக்கு, அடுத்த கர்மாவிற்கு இவன் தயாராகிட்டான். இவன் இறந்ததனுடைய பாதிப்பு இவனுக்கு யாருக்குமே இல்லை. ஆனால் ஒரு 19 வயசு பையனை இழந்த பாதிப்பு யாருக்கு? அப்பா அம்மாவுக்கு, சகோதரர்களுக்கு. சகோதரர்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் வயதிற்கேற்றவரில். ஒரு 19 வயசு பையனை தூக்கி கொடுத்த ஒரு ஒரு பெரிய மன அழுத்தம் தாய்க்கும் தகப்பனுக்கு இருக்கும். அப்போ இவனுடைய இறப்பை தாய் தகப்பனுடைய இதில் கண்டுபிடிக்க முடியும்ல? கண்டிப்பாக முடியும். அதற்காகத்தான் குடும்ப ஜாதகங்கள், இந்த இந்த நட்சத்திரங்கள், இந்த கோச்சாரம் எல்லாத்தையுமே டூல்ஸ். நீங்கள் வந்து இவன் இறப்பானா அப்படின்னு கேள்வி கேட்டால் அந்த தப்பை என்றைக்குமே பண்ணிடாதீங்க. ஃபீஸ் அவங்க கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல. இப்போ என்கிட்ட வந்து கணவன் மனைவி பிரிவார்களான்னு கேட்குறதுக்கு ஜாதகம், ரெண்டு பேர் ஜாதகம் வேணும். கணவன் மனைவி குழந்தை எப்போ பிறக்கணும்னு கேட்குறதுக்கு ரெண்டு, நான் என்ன சொல்லுவேன், குழந்தை பிறக்கணும்னா புருஷன் முன்னாடி ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும்னு, அதுதான் உண்மையும் கூட. அப்போ எப்போ குழந்தை பிறக்கும்ன்றதுக்கு ரெண்டு பேர் ஜாதகத்தையும் வைப்பேன். நான் ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் வாங்குகிறேன், ஹெவியாக வாங்குகிறேன். அப்போ ஏழைகள், முடியாதவங்க இருக்கிறாங்க, அவங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, தெரியாதவர்கள் பொண்ணோட ஜாதகத்தை மட்டும் கொண்டு வந்து கொடுத்து இந்த பொண்ணுக்கு எப்போ குழந்தை பிறக்கும் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஃபீஸ் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்றதுனால நான் வந்து பொண்ணோட ஜாதகத்தை மட்டும் வச்சு பார்த்து சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல மாட்டேன். அந்த இடத்துல நான் ஃபீஸும் கேட்க மாட்டேன். அம்மா, நீ புருஷன் ஜாதகத்தை சொல்லு கொடு அப்படின்ட்டு புருஷன் ஜாதகத்தையும் வாங்கித்தான் பலன் சொல்லுவேன். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வுன்றதை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்கு அந்த கோஆர்டினேட், அந்த கம்பைனர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும். இறப்பு நடக்குமா அம்மா அப்பா, அந்த இறப்பால் பாதிக்கப்படுகின்றவருடைய ஜாதகம் துல்லியமாக சொல்லும். இப்போ நான் ஏற்கனவே ஒரு பெண்ணை பற்றி சொன்ன மாதிரி, ஒரு பெண் நமக்கு அம்மாவாக இருக்கா, நமக்கு மனைவியாக இருக்கா, நமக்கு தோழியாக இருக்கா, நமக்கு மகளாக இருக்கா, நமக்கு சகோதரியாக இருக்கா அப்படின்ற மாதிரி, ஒரு ஆண் ஒருத்தனுக்கு குடும்பத்தலைவனாக இருப்பான், மகனாக இருப்பான்,
அப்பாவா இருப்பான், அண்ணன் தம்பியா இருப்பான், அத்தனை ஜாதகங்கள்லையும் அவனுடைய இறப்பு பதியப்பட்டே இருக்கும். இதுல இன்னொரு சுருக்கத்தையும் சொல்லிடுறேன் பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல கன்ஃபர்மேஷன் தடுமாறுனா இன்னொரு இடத்துல கன்ஃபர்மேஷன் பண்ணலாம், சரியா கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். குழப்பம் வருகிறது, இவள் கணவனை இழப்பாளா அப்படின்ற குழப்பம் வருகிறதா? யோசிக்கவே யோசிக்காதீங்க, ஃபீஸை பற்றிலாம் பார்க்காதீங்க, அம்மா பையன் ஜாதகத்தை கொடுன்னு சொல்லுங்கள். அங்கே பையன் தகப்பனை இழப்பான்றது உங்கள் கண்ணுக்கு தெளிவாக தெரியும் அளவிற்கு பதிஞ்சிருக்கும். பலன் சொல்கிறதுக்கான வித்தை இதெல்லாம். ஃபீஸை பார்த்துடாதீங்க, நீ 100 ரூபாயை கொடு நான் பலன் சொல்கிறேன்றதை அந்த தப்பை பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஒரு பலன் உங்களுக்கு துல்லியமாக சொல்லணுன்றது தான் முன்னடியில் இருக்கணுமே தவிர காசு சம்பாதிக்கிறதுல இல்லை. காசு எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் பலன் சொல்கிறது காசே கொடுக்கல, அதுவும் தடுமாறுதா? மூத்த பையன் ஜாதகமும் தடுமாறுதா? இளைய பையன் ஜாதகத்தை கொடுமான்னு கேளுங்க. ஏதேனும் ஒரு ஜாதகத்தில் குடும்ப உறுப்பினர்கள் 4 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 4 பேரில் ஒன்றில் உங்கள் கண்ணுக்கு படும் அளவிற்கு துல்லியமான விதிகளின்படி அந்த சம்பவம் பதியப்பட்டிருக்கும். எல்லா ஜாதகங்களிலும் பதியப்பட்டிருக்கும், உங்களுக்கு தெரியல. அதுல ஒண்ணுல கடவுள் கருணை காட்டுவார், ஏய் உனக்கு காட்டுறண்டா பார்த்துக்கோன்ட்டு. அதனால முக்கியமான சம்பவங்களில் ஒரு ஜாதகத்தை மட்டும் பார்த்து பலன் சொல்லாதீங்க. பாயிண்ட் வந்துருச்சா? இதெல்லாம் வேத ஜோதிடத்துல விதிதான், நான் ஒன்றும் புதுசா சொல்லல. இது எல்லாமே பலன் சொல்வதற்காக இது பண்ணத்தான். இங்க ஆயுள் 19 வயசில் ஏன் அட்டமாதிபதி புக்தி வந்துருச்சா? மாரகாதிபதி அட்டமாதிபதிகள்னு சொல்கிறோமே, 6-8 குடையவர்கள். செவ்வா நீசமாயிட்டார், ஆனாலும் சுபத்துவமாக இருக்கிறார். ஆனால் நீச பங்கம் இல்லை, அது சுபத்துவம் வேற நீச பங்கம் வேற இல்லையா? இங்கே வாங்க, என்னென்ன அமைப்பு பாருங்க. 7 குடையவர், 7 குடைய மாரகாதிபதி, 7 குடைய மாரகாதிபதியுடைய, ஏன்னா 2-7 ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சர ஸ்திர உபயத்துக்கு வருது பாருங்க, 3-8 7-11 இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் இந்த 2-7 குடையவர்கள் ரொம்ப, இப்போ மிதுன லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன லக்னத்துக்கு சந்திரன் கொல்ல மாட்டார், குரு கொல்லுவார். ஆமாம், 7-10 குடையவர். ஏன் கொல்ல மாட்டார் அப்படின்னா, மிதுனை ஏன் கொள்ள மாட்டார் சொல்லுங்க பாப்போம். ஆ அவ்வளோதான், கரெக்டு கரெக்டு, ஒரே வார்த்தையில் முடிச்சிடணும். ஆ ஆமாம், அம்மா எப்படி கொள்ளுவா? உறவுகள் அதுக்காக தான் சொல்லப்பட்டது. 2வது அதிபதி கொல்ல மாட்டார், ஏன் அவள் அம்மா, அம்மா எப்படி பிள்ளைய கொள்ளுவா? இன்றைக்கு கார்பரேஷன் குப்பத்தொட்டில் போடுற அம்மா இல்லை, ஒரிஜினல் அம்மா. இங்கே துலா லக்னம், ஆக என்ன ஆகுது? இந்த அமைப்பு வந்துடுதா, மாரகாதிபதி வந்துடுது, புதன் கெட்டு போயிருக்கிறார். சரி, இங்கே இங்கே கோச்சாரத்தை கனெக்ட் பண்ணுங்கள். இங்கே கோச்சாரத்தில் என்ன அமைப்பு வருது இதை கனெக்ட் பண்ணுங்கள். இங்கே இங்கே இந்த விஷயத்தில் ஏன் வந்து அவர் இறந்தாருன்ற அமைப்பை சொல்லுங்கள். ஒவ்வொருத்தர் ஆயுள் காரகன், ஆமாம், சரி. ஆ வாங்க, அப்படியே வாங்க. புதன் வந்து சனியும் சனி என்ன நிலைமையில் இருக்கிறார் அதை சொல்லுங்க. ஐயோ யோ 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 யோ, அஸ்தமனமாக இருக்கிறார், அஸ்தமனமாக இருக்கிறார். பசி வந்துருச்சா? திருப்ப திருப்ப அதுதானே கேட்குறேன், சனி அஸ்தமன நிலையில் இருக்கிறார், புரியுதா? இங்கே அப்படியே இந்த செவ்வாதசை புதன் புக்தி ஏ வந்தது, இந்த செவ்வாதசை 2-7 குடைய மாரகாதிபதி தசை. புதன் புக்திநாதன் புதன் இங்கே உச்சமாக இருந்தாலும் யாருடைய பார்வையில் இருக்கிறா? சனியோட பார்வையில் இருக்கிறார். மிக முக்கியமாக ஆயுள் காரகன், இந்த ஆயுள் காரகன் சுபத்துவம் இல்லாமல் ராகுகேதுக்களோட சேரக்கூடாது.
ஆமாம் நீசசபா கூட சேர்ந்து அங்கே அவர் திக்பலமாகவும் இருக்கிறாரு. திக்பலமாக இருந்தாலும் லக்னாதிபதி நிஷ்பலமாக இருக்கிறார். சேர்ந்தவர் திக்பலமாக இருக்கிறாரு, லக்னாதிபதி நிஷ்பலமாக இருக்கிறார். அதை டிகிரிக்குள்ளே நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறதுலே வச்சு பார்த்துக்கலாம். டிகிரிக்குள்ளே வச்சு பார்த்துக்கலாம். ஆக ஆயுள் காரகன் வேண்டாம், அதை கொண்டு வராதிங்க. இந்த விதியை இது இன்னொரு கிளாஸில் கூட சொல்லுவேன். நாலாவது தசை நீச தசை, மூணாவது தசை நீச தசை, அஞ்சாவது தசை, ஆறாவது தசை, சுத்த பொய். பொதுவான பலன்களை எடுக்காதீங்க, ஜோசியராக முடியாது, மறந்துடுங்க. ஆறாவது தசை, நான்காவது நீச தசை சனி தசை, நான்காவது சனி தசை வேலை செய்யாது. அஞ்சாவது குருதசை வேலை செய்யும். அஞ்சாவது இதெல்லாம் பொய். அத்தனையிலையும் கோடீஸ்வரனான ஜாதகத்தை நான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒரு 10,000 கோடிக்கு அதிபதிக்கு ஒருத்தர் சொன்னேன், அவருக்கு அந்த நீச தசை தான் சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் நீசதில் தான் 20,000 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்கிறார். இதெல்லாம் அந்த பொதுவான விஷயங்களே தயவுசெய்து பேசாதீங்க. பொதுவான விஷயங்களை என் கிளாஸில் கொண்டு வராதிங்க. பொதுவானதை மட்டும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜோசியரே ஆக முடியாது. ராசி பலன் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும், பரவாயில்லையா? பர்டிகுலர், ஆமாம், அது உண்மைதானே. லக்னாதிபதியை விட 6 குடையவனும் 12 குடையவனும் வளர்க்கக்கூடாது. ஆமாம், லக்னாதிபதியை விட மற்றவர்கள் வளர்க்கக்கூடாது. 6-8 குடையவர்கள் வளர்க்கறது நல்லது இல்லை. ஆமாம், இந்த அமைப்பின்படி சனி கெட்டுப்போனார். சனி கெட்டு போயிட்டு இந்த செவ்வாதச சனி புக்தி இருக்கு இல்லையா, இது ஒரு இதான அமைப்பு. ஆக சரி, வேறு ஏதாவது இதில் கேட்குதா, இது இருக்கா, கேள்விகள் எதனா இருக்கா? இது ஒரு 7 வயது குழந்தை. இப்போ இந்த குழந்தையுடைய அமைப்பின்படி அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த குழந்தை நோயில் இருக்கு. ஆயுள் குற்றம் இல்லை, ஆனால் நோயில் இருக்கு. ஆறாம் இடம் சனி இருப்பது நல்லதாக சொல்லப்படுது, ஆனால் அந்த சனி குரு பார்க்கக்கூடாது. பாபத்துவம் உள்ள சனி, இதை எதுக்காக தேர்ந்தெடுத்தேன்னா, பாபக்கிரகங்கள் ஆறாம் இடத்தோடு இருக்கும்போது ஆறாம் இடத்தை கெடுப்பாங்க. ஆறாம் இடம் கெட வேண்டும். ஆறாம் இடம் சுபத்துவம் அடையக்கூடாது, கடன் நோய் எதிரி இருக்கும். ஜோதிடத்தில் சில நேரத்தில் தலைகளாக புரிஞ்சிருச்சு. ஜோதிடத்தில் சில நேரத்தில் குரு பார்வை நல்லதா கெட்டதா அப்படின்றதுலாம் டவுட் வந்துடும். அதில் இது ஒரு இடம். இந்த ஆறாம் பாவம், இப்போ இந்த குழந்தைக்கு செவ்வாய் தசையில் ராகுபக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் முக்கியமான ஒன்றை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆறாம் பாவம் சம்பந்தப்பட்ட ஒன்று அவ்வளோதான். தட்ஸ் ஆல், கரெக்ட். பளிச்சு 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 பளிச்சுன்னு அந்த விஷயங்கள் வந்துடணும். இப்போ போன ஜாதகத்தில் குருவும் சனியும் பரிவர்த்தனையானதுனால என்ன நடந்தது, லக்னம் சனி செவ்வாய் ராகு கேதுகளால் பாதிக்கப்பட்டது. அதே அமைப்பு இங்கே பரிவர்த்தனையான கிரகங்களுடைய அமைப்பை பரிவர்த்தனையான இடத்துலேருந்து தான் எடுக்கணும். ஆறாம் பாவாதிபதி உச்சமாயிட்டார் வந்துருச்சா, ஆறாம் பாவத்தில் சனி இல்லைன்னு வந்துருச்சா, குரு பார் வந்துருச்சா, நோய் வந்ததற்கான காரணம். ஆறாம் பாவாதிபதி, ஆறாம் பாவம் சுபத்துவம் அடையக்கூடாது. ஆறாம் பாவத்தில் சனி இருக்கிறது நல்லது. இப்போ மேம்போக்காக பார்த்துட்டோம்னா, ஆறில் சனி இருக்கும்போது நோய் வரக்கூடாது, நோய் வரக்கூடாது. ஜோதிடமே கொஞ்சம் சூட்சமாக டெப்த்தாக உள்ளே போய் பார்க்குறது தான். அப்போ நோய் வரக்கூடாதுன்ற போது இங்கே நோய் வருமா வராதா,
வரும். எப்படி வரும்? ஆமா, அந்த திகைப்பு அந்த இதே வேண்டாம். அதாவது அந்த எப்படி ஆறில் சனி இருக்கு, எப்படி நோய் வரும், இதே வேண்டாம். சூட்சும விதிகளில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும்போது, சூட்சும விதிகள்ன்றது ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, பரிவர்த்தனை அடைந்த கிரகங்கள் பரிவர்த்தனையான பாவங்களிலிருந்து தான் வேலை செய்யும். அப்போ சரி, அதை எதுக்கு எடுத்துக்கணும், நோய் குணமாகுமா இல்லையா? அடுத்து வருதில்ல, ஆயுள் குற்றம் இருக்கிறதா இல்லையா? லக்னாதிபதி உச்சமாகிறார், ஆனாலும் ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். ஆனாலும் தான் என்னங்க, நீங்கள் பரிவர்த்தனையான இடத்துலேருந்து தான் பார்க்க சொல்கிறீங்க, ஆனால் லக்னாதிபதி புதனோட சேர்ந்துருக்கிறான்னு சொல்கிறீங்களே, குழப்பம்தான். ஆனால் அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்திக்கிறது தான் விதிகளின் மூலம் உங்களுடைய அந்த அனுபவமும் உணர்ந்து புரிந்து கொள்ளும் ஆற்றலும் அங்கே இருக்குது. இங்கே என்ன இருந்தாலும் ஆறாம் அதிபதி பரிவர்த்தனை ஆயிட்டார், ஆறாம் இடத்தை குரு பார்க்கக்கூடாது. அஷ்டமச்சனி நடக்கும்போது என்ன பண்ணும், வயதிற்கேற்ற விஷயங்களை கடன் நோய் எதிரி தொல்லைகளை கொடுக்கும். இது வந்து ஒரு 7 வயது குழந்தை, கடன் போய் வாங்காது, எதிரியை தேடி போய் சண்டை போடாது. அப்போ கடன் நோய் எதிரியில் நோயை கொடுக்கும். இந்த அமைப்புகளில் இவர்களுடைய தாய் தகப்பனுடைய அமைப்பு அதையும் பார்க்கணும். இப்போ ராகு நோயை கொடுக்கிறார், ராசிக்கு 8 இருக்கிறார். இந்த லக்னத்தின் மாரகாதிபதியாகிய சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார். ஆக இது நோய் வருகின்ற அமைப்பு. மறுபடியும் நான் இங்கே கோட்சாரத்துக்கு தான் வருவேன். இப்போ இங்கே தாய் தகப்பனுடைய கோட்சார அமைப்புகள் நல்லா இருக்காதுன்றதை நீங்கள் உணர்ந்திருக்கணும். தாய் தகப்பனுடைய கோட்சார அமைப்புகள் நல்லா இருக்காதுன்றதை நீங்கள் கண்டிப்பாக உணரணும். ஏன்னா 7 வயது குழந்தை பாதிக்கப்பட்டால் யார் அழுவா? முதல்ல தாய், முதல்ல தாய் தான். தகப்பனுக்கு கூட இதில் தாயும் தகப்பனும் வேற இல்லை, இருந்தாலும் அதிகமாக பாதிக்கப்படுவது மன துக்கமே இல்லாத இருக்கிறது அந்த தாய் தான். தாய்க்கு அவளுக்கு ஈடு என்ன எதுவுமே இல்லையே. அப்போ தாய் அதிகமாக பாதிக்கப்படுவான், தகப்பன் கொஞ்சம் குறைவாக பாதிக்கப்படுவான். இதில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டா சொல்லவே வேண்டாம், அவளுக்கு தூக்கமே வராது. எப்படிப்பட்ட தாயிலும் இந்த ஒரு நிலைமையில் அவள் தாயாகவே இருப்பாள். அப்போ தாய்க்கு கோட்சார நிலைமைகள் சரியில்லை. இதை வந்து நான் அதிகமாக விவரிக்கலை. தாய்க்கு கோட்சார நிலைமைகள் சரியில்லை, தகப்பனுக்கு கோட்சார நிலைமைகள் அதை விட கொஞ்சம் மேம்பட்ட ஒரு நிலைமையில் இருக்குது. ஆக இந்த குழந்தை ஆயுள் குற்றமின்றி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு. வேறு எதாவது கேட்கணுமா, அடுத்ததுக்கு போயிடலாமா? நீங்கள் தான் சொல்லணும், அஷ்டமச்சனி முடியணும், அஷ்டமச்சனி முடியணும். ஆமாம், அஷ்டமச்சனி முடிஞ்சிடும், குருபக்தியில் கண்டினியூ ஆகும். எப்படி முடியும், குருபக்தியில் கண்டினியூ ஆகும், குருபக்தியில் கண்டினியூ ஆகும். ஏன்னா அவர் ஆறாம் பாவத்தை பார்த்து விருத்தி பண்ணுறார், சனியில் தான் சரியா, ஆறாம் பாவத்தை பார்த்து விருத்தி பண்ணுறார். கடனை நோயை எதிரியை அதிகப்படுத்துகிறார், புரியுதா?